விராலிமலையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் உதயகுமார் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அவர் பேசுகையில், கஜா புயல் நிவாரணத்திற்காக மத்திய அரசு இதுவரை எந்த நிதியும் அளிக்கவில்லை. எனவே புயலை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய நினைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். இப்பதான் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க நிதி போகலாம் என்று. அது அறிவித்திருப்பது நிலுவைத் தொகை. நம்முடைய ஃபைனான்ஸ் கவுன்சிலே நிதிக்குழுவிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு தொகை தர வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்கனவே அடையாளமிட்டு இரண்டு தொகையாக அவர்கள் நமக்கு தருவார்கள். ஜூன் மாதத்தில் தருவார்கள், டிசம்பர் மாதத்தில் தருவார்கள். இப்போது டிசம்பர் மாதத்தில் தர வேண்டியதை டிசம்பர் முதல் மாதத்தில் தந்திருக்கின்றார். இது நிலுவைத்தம். கஜா புயலின் பாதிப்புக்காக இன்னும் முழுமையாக அவர்கள் இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கருணை பார்வை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கோம், நம்பிக்கை இருக்கிறது. மத்திய அரசு நமக்கு நேசக்கரம் நீட்டும் என்பதை, நாம் உரிமையை பெறுவோம் என்பதை, நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அந்த உரிமையை பெற்றுத் தருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இது நாம் தேர்தல் காலமல்ல, இது நாம் பேரிடர் காலம். அனைவருடைய கரங்கள் ஒன்றிணைந்தால்தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் மீட்டெடுத்து தர முடியும். இன்னைக்கு நீங்கள் போராட்டக்களமாக பேரிடர் களத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புயலிலே பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் அங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அறிவித்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு, அரசாணை வெளியிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இந்த புரிதலே இல்லாம மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் எல்லாத்துக்குமே ஜீவோ இருக்கு. இந்த புரிதலே இல்லாமல் மக்களை குழப்புகிறேன், ஏதோ நான் தான் மேலாளி போல இன்றைக்கு அவரவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறான்.